Hi students, this is Alex here. In the video, we will principle of reversibility. Meelum kolgai pathi padikka porom. Principle of reversibility, appadina enna nu pathina, or light vandu, it follows exactly the same path if its direction of the travel is reversed. Adhaadu idoda direction vandu nama reverse panna, adhe path la marudi travel aagum. Oli sellum paadhin disaiyai pinnokki thiruppum bodhu ஒளி மிகச்சரியாக தான் கடந்து வந்த பாதையின் வழியாகவே திரும்பி செல்லும். அதுதான் வந்து மீளும் கொள்கை, பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி. நம்ம வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த லைட்டோட டைரக்ஷன் இங்கிருந்து இப்படி வருது, இப்படி இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இதோட ஆரமாக இங்கே போட்டாச்சு. நம்ம வந்து ஒரு நார்மல் வரையணும். அந்த இன்சிடென்ட் ஆகுற இடத்துல இப்படி ஒரு நார்மல் ஒன்று வரையணும். இப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி இது எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கோ, இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதே ஆங்கிளில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சப்போஸ் இப்போ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இல்லை அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்திருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது என்ன ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கோ அதே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் இங்கே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து ஆர். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இதோட டைரக்ஷன் போட்டாச்சு. சப்போஸ் இது டைரக்ஷன் இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ லைட் வந்து இப்போ இதே லைட் இங்கேருந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டு திருப்பி உருள இந்த சர்ஃபேஸ் இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கோம். பட் இப்படி போகாமல் இந்த மீடியத்திலே, சேம் மீடியத்தில் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே பாத் தான் ட்ராவல் பண்ணுது. அதோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது அதே பாத்தில் தான் வருது. ஸோ இங்கேருந்து இப்படி வரும்போது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போ இந்த பக்கம் வரும்போது அதே பாத்தில் தான் ட்ராவல் ஆகுது. இதே மாதிரி தான் ரீஃப்ராக்ஷனும். இப்போ அகைன் நம்ம வந்து ஒரு இங்கே ஒரு டென்சர் மீடியம் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டென்சர் மீடியம், மேலே வந்து ஒரு ரேரர் மீடியம். இப்போ ஒரு லைட் வந்து இங்கே மேலே ரேரர் மீடியம் இருக்கு இல்லையா, இப்போ லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மீடியத்தோட சர்ஃபேஸில் இப்படி படுது. இங்கே ஒரு நார்மல் ஒன்று வரையணும். ஸோ நார்மல்ன்றது இந்த சர்ஃபேஸ்க்கு இப்படி பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ நார்மல் வரைஞ்சாச்சு. இந்த இன்சிடென்ட் ரே வந்து ஆரோ மார்க் போட்டாச்சு, இப்படி வருது. இப்போது இது வந்து ரேரர்ல இருந்து டென்சர் வருது இல்லையா, அப்போ இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இது வந்து இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இது மாதிரி இப்படி பெண்ட் ஆகும். ஸோ அந்த ஒரிஜினல் பாத்தில் இருந்து பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ இதோட டைரக்ஷன் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு. சப்போஸ் இந்த ரீஃப்ராக்டட் ரேல நம்ம வந்து ஒரு பிளேன் மிரர் பிளேஸ் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பிளேன் மிரர் பிளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பிளேன் மிரரில் இந்த லைட் பட்ட உடனே இது இங்கேருந்து அதே பாத்தில் இப்படி ட்ராவல் ஆகும். ஸோ இப்படி ட்ராவல் ஆகுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல படுது. ஓகே, இது வந்து இப்போ ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி ட்ராவல் ஆகுது. இப்போ இது ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் படுது. இப்போ இது டென்சர்லேருந்து ரேரர் போகுது. டென்சர்லேருந்து ரேரர் போகும்போது இதோட ஒரிஜினல் பாத்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கணும். அதாவது இந்த மீடியம் டிஃப்ரெண்ட் மீடியம் இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகும். பட் இது வந்து டிஃப்ரெண்ட் மீடியம் இருக்கிறனால, அதுவும் டென்சர் டு ரேரர் போகிறனால, நம்மளோட கான்செப்ட் படி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலை விட்டு அவே டிவியேட் ஆகும். ஸோ இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். பட் இங்கேருந்து இது டிவியேட் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இப்படி வந்து இந்த பாத்தில் போகும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகுது. அதாவது இதோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும்போது இதோட பாத்தும் அப்படியே கரெக்டாக ரிவர்ஸ் ஆகுது. இது பார்த்தீங்களா, நார்மல்லேருந்து அவே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரிஜினல் பாத், பட் இது வந்து இன்னும் அவே போயிருக்கு இந்த பக்கம். பட் இதுவே இங்கே இந்த சைடு ரேரர்லேருந்து டென்சர் வரும்போது இது வந்து ஒரிஜினல் பாத், பட் இது வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் வந்திருக்கு. இது கொஞ்சம் இந்த பக்கம் நார்மல் பக்கத்தில் இப்படி வந்திருக்கு.
சோ இந்த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் ரெண்டுத்திலுமே வந்து இந்த லைட் வந்து எக்ஸாக்ட்லி சேம் பாத்தை ஃபாலோ பண்ணுது. இப்போ இந்த டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது அதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி.